ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படின்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால், சின்ன பல்லாக இருக்கவே 15 பல் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நறுக்கி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு டைம் ஆகும். மீன்வெல் நாம் கத்திரிக்காய் கட் பண்ணிப்போம். சின்ன சின்ன கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி 4 பாகமாக அரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வதங்கியாச்சு, இப்போ இதை வந்து அரைச்சிப்போம். இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துப்போம். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து வீட்டில் அரைச்சிது. அப்புறம் வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி இருந்ததுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ கத்திரிக்காயோட ஸ்டஃப் பண்ணிப்போம். ஒவ்வொரு கத்திரிக்காவை எடுத்து இப்படி 4 பங்காக பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்புறம் ஆப்போசிட் சைடு, நெக்ஸ்ட் சைடு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திராலெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ மீதி மசாலா அப்படியே வச்சுப்போம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், வெங்காயம் பாதி வதங்கிட்டோன்னு இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம், ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்லோ குக்கிங்கில் பண்ணால் செமையாக இருக்குங்க, அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு சைடு வதங்கிருச்சு பாருங்கள், ஆல்ரெடி அந்த ட்ரை ஆகிட்டே வருது. ஸோ இது அப்படியே அழுக்க திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆக்சுவலாக மசாலாவில் சால்ட் கம்மியாக இருந்தது, ஸோ நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், அப்படியே அந்த அவுட்டர் ஸ்கின் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து மீதி இருக்க மசாலாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு, காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வந்தால் ரெடி. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் குறுக்க கலக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். இது சப்பாத்தி பூரிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்.